பசு இன்றேல் வேள்வி இல்லை. அபிஷேகம் பக்தி வழிபாட்டில் வருவது. அதற்கு முக்கியமாக ஆகமங்களும் புராணங்களும் பிரமாணம். அவற்றை விடவும் நம்முடைய மதத்துக்கு மூல பிரமாணமாய் இருப்பது வேதமே. அதன் அடிப்படை இல்லாமல் ஆகம புராணங்களுக்கு பிராமான்யம் பிரமாணமாகும் தன்மை இல்லை. வேதம் ஏதோ நம்முடைய தேசத்துக்கு மட்டுமே ஆனது என்று நினைத்தால் அதைவிட பெரிய தப்பில்லை. நம்முடைய தேசத்தில் மட்டும்தான் வேதத்துக்கு பிரயோகம். கர்ம பூமியான இந்த பரத கண்டத்தில் மட்டும்தான் வேத கர்மாக்கள் செய்தால் பலன் உண்டு என்றாலும் அந்த பலன் இந்த தேசத்துக்கு ஆனது மட்டுமில்லை, சகல லோகத்துக்கும் பலனை உத்தேசித்துத்தான் இங்கே நம் தேசத்தில் வைதிக கர்மா செய்வது. ஹிருதயத்திலிருந்து இரத்தம் சரீரம் பூராவுக்கும் பாய்கிற மாதிரி இங்கே செய்யும் வைதிக அனுஷ்டானங்கள் லோகம் முழுவதற்கும் க்ஷேமங்களை பாய்ச்சிவிடும். அதாவது வேதம் இருந்தால்தான் லோகமே நன்றாக இருக்கும். லோக க்ஷேமமே இங்கே நம்முடைய தேசத்தில் செய்கிற வைதிகமான யக்ஞ கர்மானுஷ்டானாதிகளிலிருந்தான் இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். அப்படி லோகத்தையே வாழ்விப்பது யக்ஞம் வேள்வி என்பது. அதற்கு இரண்டு அவசியமானவை. ஒன்று யக்ஞம் பண்ணுகிற கர்த்தாவான யஜமானன், இன்னொன்று யஜ்ஞத்தில் உபயோகமாகிற அதி முக்கியமான திரவியங்களை தருகிற கோதான். யஜ்ஞத்தில் முக்கியமாக ஆகுதி கொடுக்கப்படும் திரவியம் பசுவிடமிருந்து பெறுகிற நெய்யே. ஆஜ்யம் என்று அதை சொல்வது ஹவிஸ். தமிழில் அதுவே அவி என்று வரும். அந்த ஹவிஸ் என்பதே யஜ்ஞத்தில் ஆகுதி கொடுக்கப்படும் பலவிதமான திரவியங்களுக்கும் பொது பெயராயிருப்பினும் குறிப்பாக ஹவிஸ் என்றால் பசும் நெய்தான். மற்ற ஆகுதி திரவியங்களையும் நெய்யால் தடவி சுத்தம் செய்துதான் ஹோமம் செய்ய வேண்டும். அக்னிஹோத்திரம் முதலான பல யஜ்ஞங்களில் கோக்ஷீரம் ஹோமம் செய்யப்படுகிறது. தத்தி என்கிற தயிரும் ஹோம திரவியமாக பிரயோஜனமாகிறது. சத்துமா என்கிற சத்துவும் சக்துவும் தயிரும் கலந்து ததி சக்து ஹோமம் என்று செய்வார்கள். நெய் பால் தயிர் அக்னியில் ஹோமமாகின்றனவென்றால் அந்த அக்னியை வளர்த்து கொடுப்பதே எது? கோமயத்தை போட்டு தட்டிய வரட்டி தானே. ஆகையினால் கோ இல்லாவிட்டால் யக்ஞம் வேள்வி என்பதே இல்லை.